Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து எங்க அம்மா கையால செய்யற chicken biryani பார்க்க போறோம். எங்க அம்மா ரெடியா உட்கார்ந்திருக்காங்க chicken biryani செய்யிறதுக்கு. அம்மி ஹாய் சொல்றாங்க அம்மா. இப்போ இந்த அடுப்புல தான் செய்ய போறோம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ அதுல வந்து எண்ணெய் போட போறோம். பிரியாணி செய்யறதுக்காக எல்லா திங்ஸும் பக்கத்துலயே ரெடியா வச்சிருக்காங்க. ஒரு 8 ஏலக்காய், ஒரு 4-5 துண்டு பட்டை, அன்னாச்சி பூ போட்டிருக்காங்க, லவங்கம், இது பிரியாணி இலை, பிரியாணி இது கித்தாமி வெங்காயம், 1 கிலோ அளவு வெங்காயம், இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது வதங்கினப்புறம் நம்ம பார்க்கலாம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செஃப் எங்கள் அம்மா, எல்லா குக்கிங்கும் சூப்பராக செய்வாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போறாங்க. பேஸ்ட்லயே கல்லுப்பு போட்டுருக்காங்க. சால்ட் தேவையான சால்ட் போட்டுனா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒட்டாது, இல்லைன்னா அடிக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம்னா கழுவி வச்சிருக்கிற சிக்கன், இது ஒரு 2 kg அளவு சிக்கன். பச்சை மிளகாய் போடுறாங்க, இது ஒரு 100 கிராம் அளவு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம்ல, அது வந்து இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் அளவு. இப்போது இதில் மிளகாத்தூள் போடுறோம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்காங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மட்டும், ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாவும் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு கிலோ அளவு தக்காளி, இதே நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொத்தமல்லி புதினா போடுறாங்க. இந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டு கூட இது நல்லா கிளறணும். இப்போ நெக்ஸ்ட்டு தயிர் போட போகிறாங்க. ஒரு பாக்கெட் தயிர், பெரிய பாக்கெட்டாக இருக்குல்ல அதை ஃபுல் தயிர் போட்டுடணும். அதில் கொஞ்சமாக நிறுத்திருக்காங்க, எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. ஒரு முக்கால்வாசி போட்டாச்சு. இப்போது நல்லா பதங்கிச்சு தக்காளி வெங்காயம்லாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து ரைஸுக்கு 1:2. இப்போ நீங்கள் சால்ட்டு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. தண்ணியெல்லாம் போட்டு மூடி விட்டுருங்க. இது நல்லா உள்ள கொதிச்ச உடனே நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, உள்ள வந்துருச்சு. இப்போ வந்து ரைஸ் போட போகிறாங்க. பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் போடுறாங்க. இப்போ சால்ட் போட்டிருக்காங்க. டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க. இப்போ அரிசி போட்டாச்சு, இப்போ மூடி விட்டாச்சு. இப்போ இந்த தண்ணி பத்திரம் வெள்ளம் மூடணும், அதுக்கப்புறம் தம் விடணும். இப்போ நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். நல்லா உதி உதியா சாப்பாடு நல்லா நீள நீளமாக. இப்போ நம்ம ரைஸ் போட்டு 5 minutes ஆச்சு. 5 minutesக்கு அப்புறம் நல்லா அடுப்பை வந்து சிம்மாக்கிடணும். இப்போ நம்ம தம் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணி வந்து ஈரமாக்கி வச்சுக்கணும். நல்லா நினச்சி புழிஞ்சு வச்சுக்கிற துணியை இதுக்கு மேலே போட்டு தம் வைக்க போகிறாங்க. வைக்கிறாங்க பழைய தவாக்கி வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சாச்சு. இதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு கல் வச்சுருக்கோம். வெயிட்டுக்காக நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். தண்ணி ரொப்பின பாத்திரம் அந்த மாதிரி கூட வச்சு விட்டுடணும். ஏ கித்தா டைம் பண்ணாமே 15 minutesக்கு தமுக்கு விட்டால் இது நல்லா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போது ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பு. பெரியது தெரியுது. தமுக்கு விட்டு எடுத்தாச்சு. நடுவில் ஒரே ஒரு தடவை கிளறி இருக்காங்க. கிளறினதுக்கப்புறம் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்படி கிளறி விட்டு இறக்கிடணும். லைட்டாக பெரட்டி விடணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். பரட்டோமே நை அவ்வளோதான். இப்போ எல்லாம் 4 பக்கமும் லைட்டாக பரட்டி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து நெய் ஊற்றணும். மேலே நெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.